ஹாய் கைஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேரட் பிட் தான் வேறு லெவலில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ரெயின்போ பேரோட சிக்ஸு தான். சரி, ஒரு ப்ளூ ஆப்ளைனா வேறு லெவல் பேபி தான். ஏன்னா சிக்ஸு தான் இது, இன்னும் அடல்ட்டாக கூட மாறல. இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம போய் செல்லில் போய் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தப்போ பார்த்தீங்கன்னா இவங்களே தான் வந்து நம்ம கை மேலே உட்காந்து விளையாடினே இருந்தாங்க. இவங்க செல்லை பார்த்தோம் பயப்படல, அந்த டார்ச் லைட்டும் பார்த்தோம் பயப்படல. ஒரு சில பேட்ஸ்லாம் பயந்துருக்கோம், ஆனால் இந்த பேட்ஸ் பயப்படவே இல்லை. ஏன்னா நம்ம ஃபேஸை பார்த்து பார்த்து பழகிறதுனால அது வந்து நம்மளை பார்த்து பயப்படவே இல்லை, வேறு லெவல் தான். சரி வாங்க நம்ம பேரை பார்த்துடலாம். நம்ம இந்த பேரை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை, ஏன்னா இவங்க வந்து எல்லாத்துலேயும் ஸ்பீடாக தான் இருக்காங்க. ஏன்னா ஒரு சில பேட்ஸ் தான் ஸ்லோவாக இருக்கும், ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்காங்க. இவங்களை நம்ம குறையவே சொல்ல முடியாது. ஏன்னா நெக்ஸ்ட் வீக்குள்ளே இவங்க கன்ஃபார்ம் எக் வச்சுருவாங்க. சரி பார்க்கலாம், எனக்கு தெரிஞ்சு எக் தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஃபீமேல் பார்த்திங்கன்னா எனி டைமே பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. இவங்களும் அடிக்கடி மீட்டிங் ஆகுது நான் பார்த்துன்னு தான் இருக்கேன். சரி நெக்ஸ்ட் வீக்குள்ளே நான் காட்டுறேன் வீடியோ, அதான் அப்டேட் கொடுக்குறேன் உங்களுக்கு. அதுக்குள்ளே அவங்க எக் வச்சுருவாங்க தான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. சரி வாங்க நம்ம ரெண்டாவது பேரை பார்த்துடலாம். இந்த பேர் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளச்சு. சரி இந்த கிளச்சில் அவங்க எத்தனை சிக்ஸை நம்மளுக்கு ஆட்ச் பண்ணி தராங்க நம்ம பார்க்கலாம். ஆட்ச் பண்ணுறது பெரிய விஷயம், அவங்க வெளியே நம்மளுக்கு எட்டுன்னு வந்து தரணும், அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா அப்போ தான் இவங்களை டிஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஏன்னா இவங்க அதான் எத்தனை சிக்ஸை ஆட்ச் பண்ணி நம்ம வெளியே தந்தால் தான் இவங்களை நம்ம முடிவு பண்ண முடியும் இவங்க ஒரு நல்ல பேர் தான். சரி சிக்ஸை ஆட்ச் பண்ணுறது தான் பெரிய விஷயம் இல்லை, அவங்கள வெளியே காப்பாற்றி கொண்டு வரி தான் பெரிய விஷயமே. சரி வாங்க நம்ம எத்தனை சிக்ஸை ஆட்ச் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, மொத்தம் நாலு சிக்ஸ் ஆட்ச் பண்ணியிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஏழு வச்சுருந்தாங்க நினைக்கிறேன். மொத்தம் நாலு சிக்ஸ் ஆட்ச் பண்ணியிருக்காங்க, மூணு முட்டை இருக்குது. சரி நெக்ஸ்ட் வீக்குள்ளே பார்த்தா தெரியும் இவங்க எத்தனை சிக்ஸை ஆட்ச் பண்ணியிருக்க ஆட்ச் பண்ணுறாங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு பார்க்கலாம், ஆட்ச் பண்ணவங்க தான் ஒரு நம்பிக்கை. சரி வாங்க நம்ம டேட் பேரை பார்த்தோம்னா காலி செட்டப் தான். போன அப்டேட்டில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், என்னென்னா நம்ம ரெயின்போ பேரோட ஒரு சிக்ஸை இறந்துருச்சு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு வாட்டி. சரி இந்த வாட்டி வாங்க நம்ம சிக்ஸெல்லாம் எத்தனை சிக்ஸை வச்சுருக்காங்க, எத்தனை அவங்க எத்தனை சிக்ஸை ஆட்ச் பண்ணியிருக்காங்க நம்ம போய் பார்த்துலாம், பார்த்தா தெரியும். இப்போ நம்ம பார்த்து பார்த்தீங்கன்னா ரெயின்போ பேரோட சிக்ஸ் தான். சரி அவங்க எத்தனை சிக்ஸை வச்சுருக்காங்க நம்ம பார்த்துடலாம். எனக்கு தெரிஞ்சு மொத்தமாக ஆறு சிக்ஸ் தான் வச்சுருக்காங்க, ஏன்னா ஒரு சிக்ஸ் இறந்துடுச்சு, ஒரு முட்டை ஒன்று ஆட்ச் ஆகலை. சரி நெக்ஸ்ட் வீக்குள்ளே அந்த முட்டை பொரியுமான்னு தெரியல, எல்லாம் இந்த வீக்குள்ளே பொரியும்னு நினைக்கிறேன். சரி பார்த்தா தெரியும், மொத்தம் பார்த்திங்கன்னா ஆறு சிக்ஸை வச்சுருக்காங்க, ஒரு வேறு லெவல் தான். சரி அவங்க காப்பாற்றதே பெரிய விஷயந்தான், சரி நல்ல பேர் தான். சரி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக்குள்ளே அவங்களுக்கு ஃபெதர் வளர்ந்துடும், என்னென்ன சிக்ஸ் வந்துக்குது நம்ம பார்த்தா தெரியும். இவங்க பார்த்தீங்கன்னா போன இதில் ஆறு எக் வச்சுருந்தாங்க. சரி இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு சிக்ஸ் ஆட்ச் பண்ணிட்டாங்க, இன்னும் நாலு முட்டை இருக்குது. சரி இப்போது நெக்ஸ்ட் இந்த வீக்குள்ளே ஒரு சிக்ஸ் ஆட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். சரி இவங்கக்கிட்ட வந்து நம்மளுக்கு பைடி மெடிசன் தான் வேணும், நான் வெயிட் பண்ணியிருக்கேன். சரி கிடைக்கு தான் நம்ம பார்க்கலாம், ஏன்னா அந்த மேலோட டிபெண்ட், அதாவது மேலே பொறுத்து வந்தால் எனக்கு பிடிக்கும். சரி பார்த்தா தெரியும். சரி வாங்க நம்ம தேர்ட் பேரை பார்த்துடலாம். சரி இந்த பேரை பார்த்துலாம். இவங்க பார்த்தீங்கன்னா போன வீக் பார்த்தீங்கன்னா அஞ்சேக்கு வச்சுருந்தாங்க. சரி இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எத்தனை சிக்ஸ் ஆட்ச் பண்ணிக்கிறாங்கன்னா ரெண்டு சிக்ஸ் ஆட்ச் பண்ணிட்டாங்க, இன்னும் மூணு எக் இருக்குது. சரி இந்த வீக்குள்ளே அவங்க ஆட்ச் பண்ணுறோம்னு நினைக்கிறேன், ஏன்னா இவங்ககிட்ட தான் நம்மளுக்கு கிளியர் விங்கு ஸ்பேங்கெல்லாம் கிடைச்சிது. சரி இந்த வாட்டி நம்மளுக்கு எந்தமாரி மியூடிஷன் கிடைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். எனக்கு தெரிஞ்சு மேல் இதோட பேரோட மேலோட மேல் அது வேறு லெவலில் இருக்கும், அதேமாரி வந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி பார்க்கலாம் எப்படி நம்மளுக்கு சிக்ஸு வருதுன்னு. சரி வாங்க நம்ம பார்த்த பேரை பார்த்துடலாம். இந்த பேர் பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவல் பேர் தான், ஏன்னா வந்து ஒரு எக் தான் வச்சாங்க, அந்த எக்குமே ஆட்ச் பண்ணிட்டாங்க. சரி இவங்க சிக்ஸை எடுத்து நான் காட்டியிருப்பேன், நாங்கள் வந்து காட்டலை, ஏன்னா இவங்க அதாவது சஸ்பெண்டாக வச்சுருக்கேன். ஏன்னா நான் ஒரு ஃபெதர் ஒன் அதாவது ஒரு நாள் தான் பிறந்து சிக்ஸ்லேருந்து எப்படி டக்கு டக்குன்னு ஃபெதர் வருதுன்னு அந்த வீடியோ கிளிப்ஸ் போகிறதுக்கோசம் நான் அவங்களே எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு சஸ்பெண்டாக தான் எடுத்து வச்சுருக்கேன், சிக்ஸ் எடுத்து நான் காட்டியிருப்பேன். சரி நான் காட்டலை, ஏன்னா மேல் மாரி தான் அந்த சிக்ஸும் வருது, நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது ஒரு பைடி மாரி தான், கிளியரிங் பைடி மாரி தான் வருது, மேலே மாரி தான் வருது. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் கன்ஃபார்ம் நான் போகிறேன், அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதற்கே வெயிட் பண்ணி தான் ஆகணும், நானும் வெயிட் பண்ணி தான் இருக்கேன். சரி நெக்ஸ்ட் வீக்குள்ளே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஃபெதர் வளர்ந்துடும், அப்போ அந்த வீடியோ கிளிப்ஸ் உங்களுக்கு கன்ஃபார்ம் நான் போடுறேன். சரி இதோட பேர் அப்டேட் அவ்வளோதான் கைஸ், இதோட முடிஞ்சிடுச்சு. சரி இன்னும் நெக்ஸ்ட் வீக்குள்ளே பார்க்குறேன், நெக்ஸ்ட் வீக்குள்ளே உங்களுக்கு ஃபெதர் வளர்ந்தால் நான் வீடியோ போடுவேன். அப்படி இல்லைனா முழு ஃபெதர் வளர்ந்தோம் நம்மளால் வீடியோ போட முடியும், ஏன்னா நம்ம அடிக்கடிக்கு நம்ம பார்த்துருந்தா நம்மளுக்கு அந்த இது போய்டும், இன்ட்ரெஸ்ட் போய்டும். சரி நல்லா ஃபெதர் வளர்ந்தோன்னு நம்ம வீடியோ போடலாம். சரி இதோட வீடியோ அவ்வளோதான், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், பிடிக்குன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.